புசு டி ஷர்ட் சூப்பரா விளையாடுறடா. டோர்னமெண்ட் பேர நீ காக்கா ராதாகிருஷ்ணன் டோர்னமெண்டே வின் பண்ணிருக்க ஏரியால ரோலிங் ஸ்டோன்ஸ். சூப்பரா போர்ட நீயே முடிச்சிடறா. சின்ன வயசுல இருந்து எனக்கு சதீஷ் நல்லா தெரியும். அவன் அப்பெல்லாம் கிடையாது, நல்ல பையன் தான். நானும் அவனு தான் ஒன்னா சுத்துவோம். அதுவும் அவனுக்கு அந்த அளவுக்கு சீன் எல்லாம், அதுவும் ரவிசங்கருங்கிற பேரே அவனுக்கு கிடையாது. நல்ல பையன் தான். அவனை போய் நீங்க தப்பா சொல்லுங்க. இருக்கு ஏ டயலே. ஏய் என்ன மச்சான், நான் எவ்வளவு பிரச்சனை இருக்கு தெரியுமா? ஆபீஸ்ல இருந்து போலீஸ் வேற அனுப்பிச்சிருவானுங்க போல. இப்பதான் கல்யாணம் வேற ஆயிருக்கு. இந்த நேரத்துல போயிட்டு போலீஸ் கிளிஸ் வீட்டுக்கு வந்து எவ்வளவு கேவலமா இருக்கு தெரியுமா? புரியுதா உங்களுக்கு? எங்கன்னா அவங்க கூட சேர்ந்து கூத்து அடிச்சிட்டு இருக்கீங்க. டேய் அப்பெல்லாம் விட்டுருமா உன்ன? நீ என்ன எத்தனை ஃப்ரெண்டு, அவன் நீங்க வந்து வேண்டா. இதுக்கு போய் ஃபீல் பண்ணிருக்க கண்ணத்தோடா. என்ன ஆனாலும் நாங்க உங்க கூட தானே இருப்போம். உள்ள தாதா மாதிரி பில்டப் போயிருக்க. வா போ வர. டேய் குழந்தை மாதிரி அழுதுட்டு கேரா, வாடா போடா. நவீனா உங்களை பற்றி நிறைய சொல்லியிருக்கா. பாவம் அந்த பொண்ணை லோ பண்ணிச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஆ ஓ சதீஷ், அண்ணா உங்க கூட பேசுகிறாரு. சாரி சார். பரவாயில்ல பரவாயில்ல, எனக்கு புரியுது. ஆஃபீஸ்னா டென்ஷன் இருக்க தானே செய்யும். நீங்கள் வேறு புதுசாக ஜாயின் பண்ணியிருக்கீங்க, ஸோ எல்லா ப்ரெஷரும் உங்கள் மேலே தான் போடுவாங்க. இந்த மேனேஜரில் பார்த்தீங்கன்னா வீட்டில் பொண்டாட்டி கத்துனா கூட அந்த கோவத்தை உங்ககிட்ட காமிச்சு. சதீஷ். சதீஷ் சார், உங்களுக்கு உங்கள் ஆஃபீஸ் கம்ஃபர்டபுளாக இல்லைன்னா நீங்கள் வேணா என் ஆஃபீஸ்க்கு வந்து என் கூட பார்ட்னராக ஜாயின் பண்ணிக்கலாமே. ம், என்ன சொன்னீங்க? அது இல்லை, உங்களுக்கு ஓகேன்னா என் கூட வந்து பார்ட்னராக ஜாயின் பண்ணிக்கலாமே. இவ்வளோ தைரியமாக பண்ணுறானா, மெடிக்கல் ஃபீல்டை பற்றி நல்லா தெரிஞ்சிருக்கணும். தெரிஞ்சு வர்ற பார்த்துக்கோ. உங்கள் மேனேஜருக்கே தெரியும், உங்கள் ஃபீல்டில் எனக்கு தெரியாத ஆட்கள் இருக்க மாட்டாங்கப்பா. ஒருத்தனாரு அப்படின்னா நம்ம குடன் போய்டு, குடன் போய்ட்டு எக்ஸ்பீரியான மெடிசன்லாம் எடுத்துகிட்டு நான் சொல்கிற இடத்துல எல்லாம் போய் டெலிவரி பண்ணுறேன். ரவிசங்கர் சாரை பார்த்தோன்னா நம்ம கம்பெனிலேருந்து வரேன்னு மட்டும் சொல்லு. ஓகே சார், போய் சொன்னதை செய்யடா போட. சேகர், மேனேஜர் எக்ஸ்பீரியான மருந்தெல்லாம் எடுத்துட்டு ரவிசங்கர் குடன் போக சொன்னாரு. அப்படியா தம்பி, வண்டியில் எக்ஸ்பீரி மருந்தெல்லாம் ஏத்து. சரி சரி, வா உள்ளவை 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 உள்ள போடு உள்ள போடு. யோ வண்டி எடுத்து ஓரங்கட்டு ஓரங்கட்டு. நோய் எந்த வரான் பாரியா? யோ வெள்ள வாயா, யோ பேப்பர்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வாயா. சார் வண்டி ரவிசங்கரனை கொண்டு வந்து தான் சார் போகுது. அப்படியா, சரி சரி கிளம்பு கிளம்பு. ஓகே சார், தேங்க்ஸ் சார். யோ வண்டி என்ன நீ பாட்டுக்கு அனுப்புற? நம்ம குடோனுக்கு தான் சார் போகுது. ரவிசங்கர் குடோனுக்கு போச்சு போச்சு. மாமூலாம் கரெக்டாக வருதா சார்? நான் கரெக்டாக வந்துருதியா, அதனால தான் நான் வண்டி அனுப்புகிறேன். நீ பாட்டுக்குள்ளதான் போயிருக்குது.
கரெக்ட்டா கவுன்சியா தானே? லோக்கல் கவுன்சில முதல்ல கவுனிங்க, அப்பதானே உங்க நல்லது கெடுதுக்கு எல்லாம் வர முடியும். நாங்க தானே எல்லாத்துக்கும் வந்து நிக்கிறோம். நல்லா டெவலப் பண்ணவன இப்ப கழட்டி விட்டீங்கல்ல, கொஞ்சம் பாத்து செய்யுங்க. சொல்லுங்க ரவிசங்கர்ட்ட. ஒண்ணும் பிரச்சனை இல்லடா, பொறுமையா இருங்க. பணம் வந்து பொறுமையா இருக்கு. அது என்ன டெத்துக்கு போயிருக்கنا, அது என்ன கவுன்சில் வீட்டுக்கு வந்திருக்கோம். போலீஸ் எல்லாம் உங்க கைக்குள்ள வந்தனே எங்களை விட்டீங்கல்ல, அத வந்துச்சு பாருங்க. அமௌண்ட் கவுன்சில் கிட்ட குத்துறனா. ஏய் யாருனே சரக்கு எடுத்துட்டு வந்திருக்க வண்டியில, இல்ல மெடிசன் எடுத்துட்டு வந்திருக்க வண்டியில? ஏய் வண்டியில போய் சரக்கு இறங்குடா, எல்லாம் நிக்க கூடாது. கிளம்ப கிளம்ப. போலீஸ் பல்லுக்குப்பா ரவிசங்கரன் பேர் சொன்னதுக்கு தான் விட்டான். ரொம்ப பேஜரா போச்சு. நான் தான் சொல்லிருக்கேன்ல, ஏதாவது பிரச்சனை வந்தா எனக்கு ஃபோன் பண்ணு. சரிப்பா பாத்துப்பா. என்ன பாக்குற, கண்டே பிடிக்க முடியாது, ஒரிஜினல் மாதிரியே இருக்கும். போலீஸ்ல போட்டு குடுத்துறா, அத மாட்டினா ரவிசங்கர் போட்டு குடுதா சொல்லுவாங்களா? அத பசங்க போட்டுடுவாங்க. யோ கொன்ற போறியா? இல்ல சார், இதுக்கு தான் அவங்க கிட்ட எதுமே சொல்ல கூடாதுங்கறது. வாயா ரொம்ப சரி. டோன்ட் ஷட் ரூபா கிட்ட ஐ லவ் யூ சொல்லிட்டேங்கற ஒரே குற்றணச்சால இதுவரைக்கும் நான் உன்கிட்ட அது சொல்லல. எப்படி மாயா உன்னால மட்டும் சொல்ல முடிஞ்சது? தப்பான முடிவு மட்டும் எடுத்துடாத சக்தி ப்ளீஸ். எப்படி மாயா உன்னால முடிஞ்சது? சக்தி என்ன நம்பு ப்ளீஸ். ஏய் கம் ஆன் சக்தி, கம் ஆன் கம் ஆன் ஐ சே. எப்படி மாயா உன்னால சொல்ல முடிஞ்சது? ஏய் பேசாத, ஸ்டாப் ஸ்டாப் மேன்.